இரட்சகர் இயேசுப்பாவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதங்கள். பிரார்த்திப்போமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை உம்முடைய சாயலிலே மாற்றி உமக்கு பிரியமானவர்களாக நீர் மாற்றும் என்று சொல்லி மன்றாடி ஜபிக்கும் ஒவ்வொரு பிள்ளையின் பிரார்த்தனையும் உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் இரட்சகர் மீட்பர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே கேட்டருளும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த கிருபையை அருளியதற்காக நன்றி. பிள்ளைகள் கடந்து வரும் எல்லா கஷ்டம் துன்பத்தையும் வென்று ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இவர்களை துளிர்விட செய்யும் ஐயா. உமக்கு பிரியமானவர்களாக ஒவ்வொரு திருப்பத்திலையும் வாழ உதவி செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்திலே லூக்கா பக்தன் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையின் விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறார். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த ஜக்கேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், 1 வசனத்துல பாருங்க, எரிகோவில் பிரவேசித்து, கர்த்தர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக கர்த்தர் பிரயாணம் செய்து இன்னொரு ஊருக்கு போக போகிறார். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதாவது அவர் அடியெடுத்து வைக்க போகும் பிரயாணத்திலே அவருடைய கண் பார்வை யாரை பார்க்கிறதோ, யாரை தொடப்போகிறதோ, யாரின் விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த நம் கர்த்தர் அவர் அறிவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எந்த ஊருக்கு சென்றாலும் அது அவருடைய சித்தம். ஆண்டவர் அந்த ஊரிலே தான் தரிசிக்கும் மக்கள் வியாதியாகட்டும், உள்ளத்தின் மாற்றமாகட்டும், பிசாசின் செய்களினாலே வேதிக்கப்பட்ட மக்களாகட்டும், கஷ்டங்களோடு நொறுக்கப்பட்ட வாழ்க்கைகள், பல பிரச்சனைகளோடு, பல 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 பிரச்சனைகளோடு வந்த அனைவரையும் கூட தன் கிருபையோடு தரிசித்த நம் கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையும் கூட தரிசிக்க கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு நாம் வாசிக்கும் இந்த முதல் வசனத்திலே அதன் வழியாக, அதாவது எரிகோவின் வழியாக கர்த்தர் பிரவேசித்து நடந்து போகையில், இங்கே நாம் ஆயக்காரன், தலைவன், ஐஸ்வர்யவான், என்ன அருமையான ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு ஐஸ்வர்யவானும் கூட. அவருடைய பெயர் ஜக்கேயு. இந்த மனிதனுக்கு பல நாட்களாக இரட்சகரை காண வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அப்படி இருந்தால் கர்த்தரை தன் வீட்டிற்குள் அழைத்து மரியாதைகளை செய்து ஆண்டவரை தான் பார்த்திருக்கலாம். இந்த மனிதனுடைய உள்ளத்திலே வெளிப்படையாக அதை சென்று செய்ய அவனுக்கு பயம். வேலை போய்விடுமோ, கர்த்தரை பற்றி நான் வெளிப்படையாக வந்தால் நான் செய்த இந்த ஆயக்காரனுடைய வேலையிலே தலைவனாய் இருக்கும்போது நான் இன்னும் தேவையில்லாத லஞ்சமாகட்டும், தேவையில்லாத நியாயமான ரீதியிலே அல்லாமல், முறையிலே அல்லாமல், அநியாயமாக நான் வசூல் செய்யும் பணமாகட்டும், எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில பாவம் என்று கூட இந்த மனிதனுக்கு தெரியும். மக்களும் தேவ பயத்தோடு உள்ளவர்களும் இந்த மனிதனை பற்றி அப்படித்தான் சொல்வார்கள், பாவி. ரொம்ப அழகாக இந்த உலகம் பேரை சூட்டிடும். ஆனால் அந்த மனிதன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பலவீனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறவோ அவற்றை பார்க்க முடியாத ஒரு மக்களாக, கண் பார்வை இருந்தும் கண் பார்வை இல்லாத குருடர்களை போல சஞ்சரிக்கும் வாழ்க்கைகள். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் இந்த ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கும் இந்த மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். இவர் பேர் ஜக்கேயு என்று. இந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க மிக மிக விருப்பம். அதனால்
இந்த மனிதன் என்ன செய்கிறார்? கர்த்தர் வரும் வழி அவன் அறிவார். தெரிந்து கொண்டு யார் உதவி செய்தார்கள், யாரோடு சேர்ந்து வந்தான் என்பது நமக்கு குறிப்பு சொல்லப்படவில்லை. ஆனால் செய்த வேலையை பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நான் எப்பொழுதுமே நினைப்பேன், இந்த மனிதனுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை. பார்க்கணும் என்றால் போதும், கண்டிப்பாக பார்க்கணும் என்ற ஒரு நிச்சயத்தை பார்த்தீங்களா? தான் நினைச்சார் அதை செய்யணும், அவர் பார்க்கணும். அந்த அற்புதமானவரை நாம் பார்க்கணும். அவரை பார்க்கணும்னா அதற்கேற்ற வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் தான் செய்த உடனடியான வேலை, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பிரடத்தியான ஒரு மரம், நல்ல சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தின் மேல் ஏறினான். யார் உதவியோடு ஏறினாரோ, மொத்தத்துக்கும் இவ்வளவு பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர் தன்னைத்தான், யார் உதவி செய்தார்கள் தெரியல, செய்திருப்பார்கள் தெரியல, ஆனால் இவர் மொத்தத்துக்கும் அந்த மரத்தை ஏறினார். ஏறி கர்த்தரை பார்க்கணும், இதுதான் அந்த மனிதனுடைய விருப்பம். ஆனால் குள்ளன், யாருக்குமே தெரியாது, நான் முன்கூட்டி போய் ஏறிட்டான். அவர் கடந்து போன பிறகு நாம இறங்கிக்கலாம் இந்த மரத்தை என்றுதான் நினைத்து ஏறினான். பார்த்தால் போதும், அவரை என் உள்ளத்துல இருக்கிற அவரை பற்றி கேட்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் என் உள்ளத்துல நடக்கட்டும். நான் பாவம் மன்னிக்கப்பட்டவனாகலாவது என் வாழ்க்கை இருக்கும். பல பிரார்த்தனைகள் இந்த மனிதனுடைய உள்ளத்துல இருக்கத்தான் செய்யும், இல்லாம போகல, இருந்திருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். உடனடியாக 5 வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, கர்த்தருக்கு தெரியாதா, அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் கண்ணோக்கி இதோ மேல பார்த்துட்டார். சுற்றியும் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஜெக்கையோ பார்த்திருப்பாங்க. கர்த்தர் இந்த மனிதனுடைய பிரார்த்தனை, இந்த மனிதனுடைய உள்ளத்தின் ஆன்மீக தாகம், இந்த மனிதனுடைய அன்பு, கர்த்தரை பார்க்கணும், பார்த்தால் போதும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு இருக்க மாட்டாங்க? எத்தனை பேர் தான் அப்படி சுகமா இருப்பாங்க? எல்லோரும் கிடையாது. சில பேர் தொடப்பட்டார்கள், உள்ளங்கள் மாற்றப்பட்டது. இங்கே செக்கையு தன்னுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு அருமையான ஒரு நேரம். ஆண்டவருடைய சித்தம், எரிகோவிற்குள் பிரவேசித்து கர்த்தர் பிரயாணம் செய்து போகையில் இந்த மனிதனுக்காகவே ஆண்டவர் தன் பிரயாணத்தை கொஞ்ச நேரம் அவர் நிறுத்தி வைத்தார். செக்கேயுடைய பெயர், உன் பெயர், என் பெயரை அறிந்த நம் கர்த்தர் உடனடியாக செக்கோவியாவை பேரிட்டு ஆண்டவர் கூப்பிடுகிறார், செக்கேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி. அந்த வார்த்தை எனக்கு எப்பொழுதுமே சிறு வயதுல அப்படியே நிறுத்தி அப்படியே கண் முன்னாடி நிற்கும். சீக்கிரமாக இறங்கி வா, எப்படி ஏறணும் அப்படியே இறங்கி சீக்கிரமாக வா, எனக்கு டைம் இல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டியதா இருக்கு, நான் வரணும், பிரவேசிக்கணும். தன் வீட்டிற்குள் தன்னையே அழைக்கும் நம் ரட்சகர் என்ன செய்யணும்? செக்கேயு, ஆண்டவரே இன்னைக்கு வேண்டாம்ப்பா, பிளீஸ் அப்பா, நான் பாவி என்று சொல்லி தான் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல், யாரை பற்றியும் சிந்திக்காமல், ஏனை செய்தவர்களை பற்றியும் சிந்திக்காமல், குள்ளனாய் இருந்து அவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர், ஐயோ அடா செக்கேயுவா என்று பார்த்து கேலி செய்தவர்கள், பாருங்க இந்த இடத்துல கர்த்தர் சொன்னது சீக்கிரமாக இறங்கி வாழ்ந்தால் இந்த மனிதனும் சீக்கிரமாக இறங்கி என்ன செய்தான்? சந்தோஷத்தோட கர்த்தரை தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போனான். வாய்தா போடல. எத்தனை பேர் எதிர்பார்த்திருப்பாங்க கர்த்தர் அடியெடுத்து வைத்தா போதும்னு. ஆண்டவர் வேகமாக தன்னுடைய பிரயாணம் இருக்கு. இந்த இடத்துல இந்த மனிதனுக்காக அவருடைய பிரயாணத்தை கர்த்தர் கொஞ்ச நேரம் தாமதம் செய்து கொண்டார். கர்த்தருடைய சித்தம்
இன்றைக்கு உன் வாழ்க்கையும் தரிசிக்க ஆயத்தமாக இருக்கிறது. சுற்றியும் இருப்பவர்களுக்கு வேற வேலையே இல்லை. இதுதான் இந்த காலத்திலையும் நடக்கிறது. ஒருத்தரை பற்றி தவறாதான் பேசுறது, அவர்கள் பாவங்களை மன்னிக்கத்தானே கர்த்தர் இருக்கிறார். உணர்ந்தவர்களுடைய பாவங்கள் ஜெக்கேயு வீட்டிற்குள் சென்றதால் சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களோடு சேர்ந்து சில மனுஷால் இருப்பாருங்க இல்லையா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் எடுத்து தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். வீட்டிற்குள் சென்ற உடனே அத்தனை பேரு இதைதான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, நடக்கிறது எல்லா விஷயத்தையும். ஜெக்கேயு வீட்டார் வெளியே இருக்கும் பார்ப்பவர்கள் வந்த கூட்டம் கர்த்தரியவும் செக்காவியாவும் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். சில பேருக்கு ஐயோ எவ்வளவு காசு எடுத்து கொடுக்கறானோ இந்த மனுஷன், சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். தேவ பிள்ளைகளை கர்த்தரை விற்காதே, கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம், அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும், கர்த்தரை நாம் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு. அவர் அருளின சமாதானத்திலே உள்ள ரட்சிப்பு, என் பாவத்தை மன்னிப்பவர் அவர் தான். இங்கே கர்த்தர் அழைத்த உடனே வீட்டிற்குள் சென்ற இந்த மனிதன் ஜெக்கேயு கர்த்தரை சந்தோஷமாக அழைத்தான் என்பதை பார்க்கிறோம். இங்க யாரை பற்றி இந்த மனுஷன் நினைக்கல, எதுவும் அந்த மனுஷனுக்கு தேவையில்லை. தான் நினைச்சதுக்கு விட அதிகமான அற்புதம் நடந்து கொண்டு, எந்த கர்த்தரை தான் மறைவிலிருந்து பார்க்க நினைத்தானோ அதே கர்த்தர் தன் வீட்டிற்குள் வந்திருக்க, என்ன பாக்கியம். முறுமுறுப்பவர்கள் வார்த்தைகள் கர்த்தர் அறிவார் அல்லவா, அதனால் தான் பத்தாம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆம், அந்த பாவி நீ நான் தான். தேவ பிள்ளைகளே, ஜெக்கையாவை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கும் சாட்சியம் என்ன அருமையானது பார்த்தீங்களா. இன்றைக்கு எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம், முறுமுறுப்பவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் எட்டாம் வசனத்துல நடக்கும் அற்புதம் யாருமே நினைச்சு பார்க்கல. இந்த ஜெக்கேயு இவ்வளவு சீக்கிரமாக தான் உள்ளத்தை மாற்றிக்கொண்டு தேவ பயத்தோடு ஜீவிப்பான் என்று. உதவி செய், ஒருவருக்கு உதவி செய். இங்கே கர்த்தர் ஜெக்கேயுனுடைய காரியத்தை பற்றி பெருமைப்படுகிறார். ஜெக்கேயு நின்று சொல்லுகிறார் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகினும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சாட்சியத்தை சொல்லினான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆக்கினைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் அருமையான ஒரு சாட்சியத்தை சொன்னார். இன்றைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நமக்காய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய தன்னுடைய காரியம் இதோ வேலை செய்ய துவங்கினால் அவர் சித்தத்தையும் பிரயாணத்தையும் நம் விசுவாசம் கொஞ்ச நேரம் நிறுத்துகிறது. உன் உள்ளம் எப்படி? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நீ துதிக்க, அவரை நீ மகிமைப்படுத்த, மேன்மை பாராட்ட கொடுக்கப்பட்ட அவகாசம் என்பதை மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் இயேசப்பாவினுடைய பரிசுத்த ரத்தம் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இயேசுவுக்குள் ஒரு புது வாழ்வை துவங்கின ஜெக்கேயு, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலையும் என் இயேசப்பா அவர் எனக்காக மறித்து ஜீவனோடு எழுந்தவர், எனக்காய் மீண்டும் திரும்பி வரப்போகிறவர், அவர் எனக்கு கொடுத்த இந்த சிலுவை உறவிலே நான் ஒரு புதிய ஜெக்கேயுவாக கர்த்தர் இயேசுவில் பரிசுத்த ரத்தத்திலே கழுவப்பட்டு புதிய வாழ்க்கையை நான் தொடருவேன் என்று சொல்லக்கூடிய கிருபை கர்த்தர் அருள்வார. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் கர்த்தாவே, எங்களை நீ நேசித்து எங்கள் வாழ்க்கையை நீ செய்ய அடியெடுத்து வைத்த உம்முடைய அருமையான காரியங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் எல்லாம் அறிந்த எங்களுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துமாக. நன்றி அப்பா. நாங்கள் ஒன்றும் அறியாத முட்டாள்களாக சில வேளைகள் இருக்கும் பொழுது உம்முடைய அன்பு குமாரன் உம்முடைய கிருபை, அவருடைய கிருபையில உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் இயேசு கிறிஸ்து ரட்சகரின் கிருபையில எங்களுக்கு அருளும் இந்த புதிய வாழ்விற்காக நன்றி சொல்லுங்கள்.
எங்க சீக்கிரமாய் வரப்போகின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருக்குள் பெருக செய்வாராக. என் அண்ணன் சகோதரர் பிரதர் ஜோமது ஐயா அவர்களும் நானும் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். God bless you and praise the Lord.